हेलो व्यूवर्स वेलकम बैक टू अवर चैनल உங்களின் மொபைல் ஹேக் செய்யப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய ஆறு எளிய வழிகள் இதோ. விஞ்ஞான வளர்ச்சி விண்ணை தொடுவது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் அதன் தாக்கம் ரொம்ப மோசமான விளைவை நம்மிடையே ஏற்படுத்தி வருகிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்று நம்மால் எந்த ஒரு கேட்ஜெட்டை இல்லாமல் உயிர் வாழ முடியுமா என்பதே சந்தேகத்திற்குரிய ஒரு கேள்வியாக உள்ளது. அப்படியே மீறி நாம் இந்த மொபைல் கணினி போன்ற சாதனங்கள் பயன்படுத்தினாலும் அவற்றில் நமக்கான குறைந்தபட்ச பாதுகாப்பு கிடைப்பதில்லை. எதை தொட்டாலும் ஹேக் என்கிற மாய வலைக்குள் இன்று எல்லோருமே மாட்டிக்கொண்டுள்ளோம். நாம் பயன்படுத்தும் சாதனங்கள் தான் நம்மை இந்த நிலைக்கு தள்ளுகிறது. நம்மை விட ஒரே ஒரு பொருளின் மீது அதிக அக்கறை காட்டுகிறோம். அது வேற எதுவுமில்லை, நம்முடைய மொபைல் தான். இந்த மொபைல் ஹேக் செய்யப்பட்டுள்ளதா என்பதை ஒரு சில எளிய அறிகுறிகளின் மூலம் நாம் கண்டறிந்து விடலாம் என்று புகழ்பெற்ற ஒயிட் ஹேக்கர் சிலர் கூறுகின்றனர். அவை என்னென்னவென்று என்பதை இனி அறிவோம். எண்கள். பொதுவாக நம் மொபைலில் இருக்கக்கூடிய கால் லிஸ்டை நாம் சரியாக பார்ப்பது கிடையாது. இந்த கால் லிஸ்டில் நமக்கு தெரியாத நபரின் எண்கள் உங்களை அறியாமலேயே இருந்தால் கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என உங்கள் மொபைல் உங்களுக்கு எச்சரிக்கை மணி தருகிறது. இது போன்ற தெரியாத நபரின் எண்கள் அடிக்கடி இருந்தால் உங்கள் மொபைல் ஹேக் செய்யப்பட்டுள்ளது என்று அர்த்தம். செயல்பாடு. உங்கள் மொபைல் தானாகவே ரீபூட் ஆகி ஆன் ஆகிறதா? இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாகும். இப்படி ஆவதற்கு முன் எல்லாவித அப்ளிகேஷன்களையும் இது திறந்துவிட்டு தான் மூடிக்கொள்ளும். அப்போது உங்களின் தகவல்கள் திருடப்பட்டுள்ளது என்பதை குறிக்கிறது. பிரச்சனை. திடீரென்று யாருக்கு பேசினாலும் ஒருவித இறைச்சலை நீங்களோ அல்லது எதிர்ப்புறத்தில் உள்ளவரோ அடிக்கடி உணர்ந்தால் உங்கள் மொபைல் ஹேக் செய்யப்பட்டதற்கு வாய்ப்புகள் அதிகம். பேட்டரி. மொபைல் ஹேக் செய்யப்பட்டுள்ளதை எளிதாக பேட்டரியை வைத்து கண்டறியலாம். அதாவது உங்களின் மொபைல் பேட்டரி திடீரென்று வேகமாக குறைந்தாலோ மொபைல் இதனால் அதிக வெப்பமானாலோ மொபைல் ஹேக் செய்யப்பட்டிருக்கலாம். டேட்டா. நாம் பயன்படுத்துவதை விட அதிக அளவில் டேட்டா தீர்ந்து போனால் உங்கள் மொபைல் ஹேக் செய்யப்பட்டதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. மேலும் பொது இடத்தில் இலவசமாக கிடைக்கக்கூடிய வைஃபைகளை பயன்படுத்துவதாலும் இந்த நிலை உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. அப்ளிகேஷன். ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய எல்லா வகையான அப்ளிகேஷன்களும் உங்கள் மொபைலில் இருக்க வேண்டும் என்கிற உங்களின் ஆசைதான் உங்கள் மொபைல் ஹேக் செய்யப்படுவதற்கான மிக முக்கிய காரணம். தேவையற்ற அப்ளிகேஷன்களை பதிவிறக்கம் செய்வதன் மூலம் ஹேக்கர்கள் உங்கள் மொபைலை சுலபமாக ஹேக் செய்து விடுகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த என்ன வீடியோ வேண்டும் என்று கமெண்ட் பண்ணுங்கள்.